அடுத்த நம்ம பார்க்க போகிறது கிளாம்பர் சர்க்யூட்ஸ். அது என்ன சார் கிளிப்பர்னால் தெரியுது, ஒரு போர்ஷனை நம்ம கிளிப் பண்ணிக்கிறோம், ரிமூவ் பண்ணிக்கிறோம், தேவையில்லாத ஒரு பார்ட் ஆஃப் தி இன்புட்டை நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம், அதனால் அது கிளிப்பிங் சொல்கிறோம். கிளிப்னா ரிமூவ் பண்ணுறது, கிளிப் பண்ணி அனுப்புகிறது கிளிப்பர். கிளாம்பர் அப்படின்னா என்ன சார்? இப்போ நம்ம அப்ளை பண்ணுற ஏசி இன்புட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள், ஒரு ஜீரோ ஆக்சிஸை நம்ம காமனாக வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே கொண்டு போனால் பாசிட்டிவும் அதுக்கு கீழே வந்தால் நெகட்டிவும் கொண்டு போகிறோம். அது ஏசி சைக்கிள், பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் கொண்டு. ஸோ இந்த ஏசி இன்புட்டுடைய வேவ் ஷேப் மாறாமல், ஷேப் மாறக்கூடாது, வேவ் ஷேப் மாறாமல் அதே மாதிரி அதனுடைய பீக் டு பீக் வோல்டேஜ், அந்த பாசிட்டிவ் பீக் நெகட்டிவ் பீக் அந்த பீக் டு பீக் வோல்டேஜ் அந்த அமௌண்ட்டும் மாறாமல் அவுட்புட்டில் கொடுக்குற இன்புட்டுடைய வேவ் ஃபார்மை எய்தர் எபோ தி எக்ஸாக்சிஸ், எக்ஸாக்சிஸ்க்கு மேலேயோ அல்லது எக்ஸாக்சிஸ்க்கு கீழேயோ நம்ம ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் தி கிளாம்பர். ஸோ கிளாம்பர்ன்றதுனா ஷிஃப்டிங் தி கிவன் இன்புட் எய்தர் எபோ தி எக்ஸாக்சிஸ் ஆர் பிலோ தி எக்ஸாக்சிஸ். எக்ஸாக்சிஸ்க்கு மேலே கொண்டு போனீங்கன்னா அது பாசிட்டிவ் கிளாம்பர், எக்ஸாக்சிஸ் கீழே கொண்டு வந்தீங்கன்னா நெகட்டிவ் கிளாம்பர். இதில் மெயின் பாயிண்ட் என்னென்னா வேவ் ஷேப் மாறக்கூடாது. ஸோ அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த ஃப்ரீக்குவென்சி மாறக்கூடாது, இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் மாறக்கூடாது, பீக் டு பீக் வோல்டேஜ் மாறக்கூடாது. ஸோ தட் இஸ் தி கண்டிஷன் ஃபார் தி கிளாம்பர் சர்க்யூட்ஸ் சார். இது எப்படி செய்ய போகிறோம்? ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட், சர்க்யூட் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். இது ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா கொடுக்குற ஏசி வோல்டேஜோட ஒரு டிசியை ஆட் பண்ணுறோம், கொடுக்குற ஏசி வோல்டேஜோட ஒரு டிசியை ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணால் அந்த டிசி ஆட் பண்ணி வரதோட அவுட்புட் ஷிஃப்டிங் தி ஆக்சிஸ், இதுதான் அதில் பண்ணக்கூடிய பிரின்சிபல். நம்ம கொடுக்குற ஏசியோட ஒரு டிசி வோல்ட் ஆட் பண்ணி கொண்டு போகிறதோட்டு அந்த அவுட்புட்டில் அந்த வேவ் ஃபார்ம் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலேயோ அல்லது எக்ஸ் ஆக்சிஸ் கீழேயோ ஷிஃப்ட் ஆக போகுது. அதுதான் கிளாம்பரில் நம்ம பண்ணக்கூடிய பிரின்சிபல். இது எப்படி நம்ம பின்னாடி பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிளாம்பர் சர்க்யூட்ஸில் அது என்ன கிளாம்பர்னால் என்ன, என்னென்ன டைப் ஆஃப் கிளாம்பர் இருக்குது, கிளாம்பருடைய வேவ் ஃபார்ம் எப்படி இருக்கும், கிளாம்பர் ஷிஃப்டிங் த இன்புட், ஷிஃப்டிங் த இன்புட் எய்தர் எபோ தி எக்ஸ் ஆக்சிஸ், எபோ தி எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் பிலோ தி எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் பிலோ தி எக்ஸ் ஆக்சிஸ். கொடுக்குற இன்புட்டை எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலேயோ அல்லது எக்ஸ் ஆக்சிஸ் கீழேயோ ஷிஃப்ட் பண்ணக்கூடியது, பிலோ தி எக்ஸ் ஆக்சிஸ். இதுக்கு இதுதான் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். பட் இந்த ஷிஃப்டிங் பண்ணும்போது மெயின் திங் என்னென்ன, வித்தவுட் சேஞ்சிங் தி வேவ் ஷேப், வித்தவுட் சேஞ்சிங் வேவ் ஷேப், அதனுடைய வேவ் ஷேப் மாறக்கூடாது, வேவ் ஷேப். இது ஒரு கண்டிஷன். சிமிலர்லி அண்ட் வித்தவுட் சேஞ்சிங் தி பீக் டு பீக் வோல்டேஜ், வித்தவுட் சேஞ்சிங் பீக் டு பீக் வோல்டேஜ், பீக் டு பீக் வோல்டேஜ். இது என்னன்னு பார்ப்போம். பீக் டு பீக் வோல்டேஜ் இதுதான் இந்த கிளாம்பரோட டெஃபினேஷன். கொடுக்குற ஏசி இன்புட், கொடுக்குற ஒரு இன்புட் வேவ் ஷேப்பை எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலேயோ அல்லது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலேயோ ஷிஃப்ட் பண்ணக்கூடியது. அப்படி ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த வேவ் ஷேப் மாறக்கூடாது, பீக் டு பீக் வோல்டேஜ். இது கண்டிஷன்ஸ். ஸோ இந்த ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த பிரின்சிபல் என்ன செய்ய போகிறோம்னா ஜஸ்ட் ஆடிங். இது என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆக போகுதுன்னா, ஸோ இந்த பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆடிங் தி டிசி வோல்டேஜ், ஆடிங் தி டிசி வோல்டேஜ், டிசி வோல்டேஜ் வித் த கிவன் இன்புட். கொடுக்குற இன்புட்டோட ஒரு டிசி வோல்டேஜ் ஆட் பண்ணக்கூடிய ப்ராசஸ், கிவன் இன்புட். கொடுக்குற ஏசி வோல்டேஜோட ஒரு டிசி ஆட் பண்ணி கொண்டு வந்து அந்த ப்ராசஸ் கிளாம்பர்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதனுடைய வேவ் ஃபார்ம் எப்படி இருக்கும்? ஒரு ஏசி இன்புட், பாசிட்டிவ் கிளிப்பர், நெகட்டிவ் கிளிப்பர் எதை வச்சு சொல்கிறோம். ஸோ இது ஏசி வேவ் ஃபார்ம். ஸோ பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். ஸோ இது ஜீரோ ஏ பி சார், இது கூட இது ஏ பி சி டி.
So, this portion is the same. So, this is a peak voltage. For example, this is a peak voltage Vm, maximum voltage Vm. This is a peak voltage minus Vm. This is input voltage Vin. So, this is the input voltage. Assume, for example, assume maximum voltage 5 volt. So, assume Vm is the 5 volt. Or assumption, assume Vm equal to 5 volt. That is the negative, minus Vm, minus 5 volts. Negative voltage, minus 5 volts. So, in the peak to peak voltage, in the difference, peak to peak voltage, this is the VPP, peak to peak. This is what is happening. So, this is plus 5, this is minus 5. So, this is the difference. Peak to peak, and then difference. All of us have to say answer 0. And that is 5 volt, this is minus 5 volt. So, difference is 0. This is what we say. But, this is difference 5 volt. This is 0. VPP is the difference between positive peak and negative peak. Vm, positive peak. Difference, minus symbol. Difference under the minus symbol. Yedoda difference of pakaporum, negative peak. So negative peak na minus Vm. So therefore, in the VPP into the endama marina, Vm plus Vm, which is equal to 2Vm. So which is equal to 2. Ellara solakuda answer 0. And a difference na 5 minus 5, 0 and solduanga. But difference na NSA could operation na. One value ko, unnor value ko difference minus poduvom. Inga one value positive value, unnor value negative value, minus pannumbodhu negative positive a maaridum 2Vm. Appa indha edathila indha peak to peak voltage indha nam eduthirukka example la VPP appdin paakumbodhu plus 5 minus of minus 5 equal to 10 volt. Appa indha peak to peak voltage indha example nam paakakoodiyadhu 10 volt eduthirukkom. This is peak to peak voltage. Now, this is ship. How do we ship? Now, for example, this is above the x-axis ship. Now, positive half cycle. This is negative half cycle. This wave shape is not. And the wave shape is not. Now, positive half cycle. So, this is peak to peak voltage. So, this is increase up to and the 10 volt. Then, so 10 volt reach on odane start decreasing. So this is the positive clamper in the peak to peak voltage. So this is the peak to peak. It is 0, it is maximum. So in the peak to peak, it is negative varad. So this should be 10 volt. Already 5 volt is here, now 10 volt shift. In the level 0 work. This is positive clamper. First waveform, then circuit is going to look. This is negative clamper. So that is waveform negative shift. So negative clamper. This is 0. This is Vm. Minus Vm in the peak to peak voltage VPP, so which is equal to 10 volt. This is negative clamper. So this is the waveform. Clamper circle waveform eppadi irukum. So in the kudukara input above the x-axis, below the x-axis shift panir. Then and the peak to peak voltage mara kudadu. Inge 10 volt na inge 10 volt da irukum. In the wave shape mara kudadu. So without changing the wave shape, this is the positive clipper, a positive clamper and negative clamper. So this is the waveform of the world. How do you have the clampers and the waveform? So the waveform is how you have. So that's the cut. Now in the circuit, how do you have to use this? How do you have to use this NMR circuit? Now we have to use a circuit. We have to use this capacitor. So this is capacitor. One diode. So this is a clamper circuits. One capacitor, one diode input, then clamper circuits. So this is AC input. This is capacitor, this is diode. So here output is VC, V out.
ஸோ எப்படி வருதுன்றதை பார்க்க போகிறோம். வி அவுட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் கொடுக்குறீங்க. ஸோ பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் கொடுக்கும்போது ஸோ அந்த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் கொடுக்குற இன்புட் அந்த மேக்ஸிமம் வோல்டேஜ் ரீச் ஆகிற வரலையும் இந்த டயோட் இந்த ஃபார்வர்ட் பயஸாக இருக்கும். ஸோ இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிடும். ஸோ டூரிங் த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் டூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் இது வேவ் ஃபார்மில் அப்புறம் பார்ப்போம். டூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் அப் டு மேக்ஸிமம் வோல்டேஜ் அப் டு விஎம் டயோட் டி ஃபார்வர்ட் பயஸ் சார்ஜிங் த கெப்பாசிட்டர் ஸோ கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிடும் சார்ஜிங் தி கெப்பாசிட்டர் ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் தி கெப்பாசிட்டர் விசி இஸ் ஈக்குவல் டு விஎம் விசி இஸ் ஈக்குவல் டு விஎம் வித் பிளேட் எக்ஸ் இந்த எக்ஸ்ன்ற பிளேட் இது ஒய்ன்ற பிளேட் எடுத்துக்கிறோம் பிளேட் எக்ஸ் பாசிட்டிவ் ஒய் நெகட்டிவ் பிளேட் எக்ஸ் பாசிட்டிவ் ஒய் நெகட்டிவ் இதை ஒரு போர்ஷனாக போட்டிருக்கேன் ஸோ கொடுக்குற இன்புட்டில் ஸோ இந்த கொடுக்குற இன்புட் ஸோ இந்த மேக்ஸிமம் வோல்டேஜ் ரீச் ஆகிற வரலையும் ஜீரோ டு விஎம் ஸோ கொடுக்குற இன்புட்டில் ஜீரோ டு விஎம் ஜீரோ டு ஏ இந்த போர்ஷனில் இந்த சர்க்யூட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஸோ டயோட் ஃபார்வர்ட் பயஸ் ஸோ அப்போ கெப்பாசிட்டர் சார்ஜிங் ஸோ டயோட் டி ஃபார்வர்ட் பயஸ் கெப்பாசிட்டர் சார்ஜிங் ஸோ இது பிளேட் எக்ஸ் பாசிட்டிவ் பிளேட் ஒய் நெகட்டிவ் ஸோ திஸ் இஸ் த வோல்டேஜ் விசி ஸோ இந்த விசின்றது இந்த மேக்ஸிமம் வோல்டேஜ் சார்ஜ் ஆகிடும் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் கொடுத்த உடனே ஒரு மேக்ஸிமம் ரீச் ஆகிற வரலையும் அந்த டயோட் வந்து ஸோ ஃபார்வர்ட் பயஸாக இருக்கும் கெப்பாசிட்டர் ரீச்சிங் தி பாசிட்டிவ் வோல்டேஜ் இப்போ இந்த கெப்பாசிட்டருக்கு வோல்டேஜ் விஎம்மாக இருக்குது கெப்பாசிட்டர் வோல்டேஜ் விஎம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விஎம் நான் இப்போ வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் இந்த விஎம்ன்றது நான் 5 வோல்ட்னு எடுத்திருக்கேன் 5 VC இஸ் ஈக்குவல் விஎம் இந்த விஎம்மை 5 வோல்ட்னு எடுத்திருக்கேன் விஎம் இஸ் ஈக்குவல் டு 5 வோல்ட் அப்போ கெப்பாசிட்டர் இப்போ 5 வோல்ட் சார்ஜ் ஆகிருக்கு பிளேட் எக்ஸ் பாசிட்டிவ் ஒய் நெகட்டிவ் தென் அடுத்தது கொடுக்குற இன்புட் டிக்ரீஸ் ஆகுது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் டிக்ரீஸ் ஆகுது வோல்டேஜ் குறையுது ஸோ வோல்டேஜ் குறையும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த டயோடு டி வந்து கெப்பாசிட்டருக்கு நெகட்டிவ் டயோட் டியை ரிவர்ஸ் பயஸ் பண்ணிவிடும் ஸோ ஆக்டிங் எஸ் ஏ ஓப்பன் சர்க்யூட்ஸ் ரைட் இனிமேல் தான் நம்ம ஆக்ஷனுக்கே வரப்போகிறோம் இப்போ நம்ம 5 வோல்ட் இங்கே டிசி கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம் இது மேக்ஸிமம் 5 வோல்ட்டாக இருக்குது இது குறைய ஆரம்பிக்குது ஸ்டார்ட் டிக்ரீஸிங் இப்போ இது 4 வோல்ட்டாக வருது அப்போ இன்புட்டில் 4 வோல்ட் ஸோ இங்கே 4 இங்கே 5 அப்போ ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1 வோல்ட் அவுட்புட் அடுத்த இன்புட் ஒன்றும் குறையுது 3 வோல்ட்ஸாக வருது அப்போ இங்கே 5 3 2 வோல்ட்ஸ் தென் இங்கே இன்னும் குறையுது ஸோ போக பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் குறைஞ்சிக்கிட்டே வருது ஸோ அப்போ இது 0 வோல்ட் வந்த உடனே இந்த அவுட்புட் 5 வோல்ட்டாக இருக்கும் தென் நெகட்டிவ் திருப்பி இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இது ஆல்ரெடி மைனஸில் இருக்குது நெகட்டிவ் வோல்டேஜ் அப்போ -1னா -6 -7 -8 ஸோ இந்த நெகட்டிவில் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆக இந்த வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் ஸோ திஸ் இஸ் தி கான்செப்ட் இதில் ஸோ அப்போ பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் 0 to A வரும்போது நவ் கெப்பாசிட்டர் சி சார்ஜிங் டு தி மேக்ஸிமம் வோல்டேஜ் 5 வோல்ட் அது வரலையும் டயோட் ஃபார்வர்ட் பயஸ் தென் அந்த இன்புட் வோல்டேஜ் A to B டிக்ரீஸ் ஆகுது ஸோ இன்புட் வோல்டேஜ் இன்புட் டிக்ரீஸிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் டிக்ரீஸிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் டிக்ரீஸிங் அதாவது A to B ஸோ இந்த சர்க்யூட் நான் இப்படி போட்டுக்கிறேன் ஸோ இந்த வோல்டேஜ் டயோட் ஸோ இந்த இன்புட்ன்றதை நான் ஒரு வேரியபிளாக போட்டுக்கிறேன் ஸோ பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் இன்புட் வேரியேஷன் குறையுது இதுதான் விஇன் இன்புட்டை குறையிற மாதிரி போட்டுக்கிறேன் ஸோ அந்த டிசி கிடையாதுங்க ஏசி தான் பட் அந்த ஏசியை நான் என்ன பண்ணேன் ஒரு டிசி வோல்டேஜ் மாதிரி குறைச்சிக்கிற மாதிரி போட்டிருக்கேன் ஸோ இது கெப்பாசிட்டர் சி இந்த பிளேட் நெகட்டிவ் இது பாசிட்டிவ் ஸோ டயோட் டி ஸோ இந்த போர்ஷன் வரும்போது ஸோ அந்த மேக்ஸிமம் வோல்டேஜ் ரீச் ஆன உடனே நவ் டயோட் ஃப்ரம் ஏ அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த போர்ஷன்லேருந்து ஏ டு பி இந்த போர்ஷனுக்கு வேரியபிளை ஒரு டிசியாக மாற்றிக்கிறேன் இதுதான் நான் டிசியாக போட்டுக்கிறேன் டிக்ரீஸிங் ஸோ இந்த கொடுக்குற இன்புட்டில் ஏ டு பி போர்ஷனுக்கு இந்த மாதிரி டிக்ரீஸிங் சிம்பலாக போட்டிருக்கேன் பேட்டரியாக போட்டு கொண்டு வரேன் ரைட்
So from A to B, assume input decreases. So assume that input as a DC. அந்த இன்புட்டை ஒரு டிசியாக மாற்றி போட்டிருக்கேன். அப்போ இங்கே இந்த அவுட்புட் பார்த்திங்கன்னா, வி அவுட் பார்த்திங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி வரலையும் நமக்கு டயோட் ஃபார்வர்ட் பயஸாக இருந்தது, இப்போ தான் வி அவுட்டே கிடைக்கும், அது வரலையும் அவுட்புட்டே கிடைக்காது, டயோட் க்ளோஸ் ஆகிருந்தது, தர் இஸ் நோ அவுட்புட். இந்த போர்ஷனில் வி அவுட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ அப் டு திஸ் வி அவுட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஏ டு பி வரல, ஏன்னா டயோட் க்ளோஸ் ஆகிடுது, அவுட்புட் கிடைக்காது. ஸோ இந்த டயோடு ஓப்பன் ஆன உடனே அவுட்புட் கிடைக்க ஆரம்பிக்கும். நவ் வி அவுட் இஸ் ஈக்குவல் டு VC. இனிஷியலாக வி அவுட் இஸ் ஈக்குவல் டு விசி. மைனஸ் வோல்டேஜாக இருக்கும், மைனஸ் வோல்டேஜ், மைனஸ் ஃபைவ் வோல்ட்ஸ். இப்போ ஸ்டார்டிங் ஃப்ரம் மைனஸ் ஃபைவ் வோல்ட்ஸ். இப்போ இன்புட் பாசிட்டிவாக இருக்குது, இப்போ அவுட்புட் என்னவாக இருக்கும்? ஸோ வி அவுட் ஈக்குவல் டு விசி மைனஸ் சாரி ப்ளஸ் விஇன். ஸோ அப்போ இது ஃபஸ்ட்டு மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஒன், ஸோ அது ஃபோர்னு வருது, ஃபோர்னு வருது, மைனஸ் ஒன். அடுத்தது இது மைனஸ் ஃபைவ், இன்புட் த்ரீ வோல்ட்டாக டிக்ரீஸ் ஆகுது, மைனஸ் டூ, மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் டூ, மைனஸ் த்ரீ, மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஒன், மைனஸ் ஃபோர், மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஜீரோ, மைனஸ் ஃபைவ். அப்போ இந்த இன்புட் குறைய குறைய, திஸ் இஸ் த இன்புட், டிக்ரீஸ் ஆகிட்டே வருது, ஏ டு பி டிக்ரீஸ் ஆகுது. ஃபைவ் வோல்ட்டாக இருந்தது ஃபோர், த்ரீ, டூ, ஒன், ஜீரோன்னு வருது. அப்போ ஏ டு பி அந்த போர்ஷன் வரும்போது கெப்பாசிட்டருக்கு வோல்டேஜ் இதில் கொடுக்குற இன்புட் சப்ராக்ட் பண்ணிட்டே வரும், மைனஸ் ஒன், மைனஸ் டூ, மைனஸ் த்ரீ, மைனஸ் ஃபோர், மைனஸ். அப்போ இந்த அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. நவ் த அவுட்புட் ஸ்டார்ட் இன்க்ரீஸிங். ஸோ இனிஷியலாக அது மேக்ஸிமம் ஃபைவ் வோல்ட் பின்ற வரும்போது மைனஸ் ஃபைவ் வோல்ட்டாக இருக்குது. சார் இது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் ஏ டு பி வரலையும் பார்த்துட்டோம். தென் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் பி டு சி. ஸோ டூரிங் தி நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் இது புரியும்போது கொஞ்சம் நிறையா இது மாதிரி இருக்கும். புரிஞ்சுக்கிட்டால் ஒன்றுமே கிடையாது, ஒரு டிசி ஆட் பண்ணிக்கிறேன், ஏசிக்கு போது அவங்க டிசியை போட்டு கொண்டு போகிறவங்க தான். ஸோ டூரிங் தி நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள், அப்போ இந்த இன்புட் வந்து அப்படியே நெகட்டிவாக மாறப்போகுது. எகெயின் ஸ்டில் டயோட் ஆல்ரெடி ரிவர்ஸ் பயஸ் தான் இருக்கும், ஓப்பன் சுவிட்ச். ஸோ இப்போ இந்த இன்புட்ன்றது நெகட்டிவாக போட போகிறோம். நெகட்டிவில் இப்போ இது இன்க்ரீஸ் ஆகுது, நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் டயோட் டி, இது மைனஸ், இது ப்ளஸ் விசி. கெப்பாசிட்டர் வோல்டேஜ் மாறலை, அது ஆல்ரெடி சார்ஜ் ஆகிடுது. வி அவுட், இப்போ இந்த வி அவுட் எப்படி இருக்கும்? ஸோ நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் இந்த போர்ஷன், இப்போ ஆல்ரெடி பி பார்த்துட்டோம், பி டு டி மேக்ஸிமம் போல வரலையும். ஸோ பி டு டி இந்த போர்ஷன், இது நெகட்டிவ் மேக்ஸிமம், இந்த போர்ஷன் எடுத்துக்கிறோம் பி டு டி. இப்போ வி அவுட் என்னவாக இருக்கும்? விஇன் அது நெகட்டிவாக இருக்கும், விஇன் நெகட்டிவ். நவ் வி அவுட் இஸ் ஈக்குவல் டு விசி, இங்கே ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான், ப்ளஸ் விஇன். ஸோ ஆல்ரெடி இன்புட்டோடு ஆட் பண்ண போகிறோம், வி அவுட் இஸ் ஈக்குவல் டு விசி ப்ளஸ் விஇன். ஆனால் இந்த விசின்றது மைனஸ் ஃபைவ், விஇன்ன்றது ப்ளஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு மைனஸ் ஒன், இது போர்ஷன் மைனஸ் ஒன், மைனஸ் டூ, மைனஸ் த்ரீ. ஸோ அப்போ இந்த இன்புட் வேரியேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அப்போ ஒவ்வொரு போர்ஷன் போகும்போதும் இது மைனஸ் செவன் வரும்போது மைனஸ் சிக்ஸ், அடுத்தது ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் டூ மைனஸ் செவன், மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் த்ரீ மைனஸ் எயிட். ஸோ இதே மாதிரி போகும்போது மேக்ஸிமம் வரும்போது ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஃபைவ், ஸோ மைனஸ் டென். அப்போ இந்த அவுட்புட் வந்து டீன்ற இன்புட் சைக்கிள், டீன்ற போர்ஷனுக்கு வரும்போது அவுட்புட் மைனஸ் டென் ஆகிடும். அப்போ இந்த நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் பி டு டி போர்ஷனில் இன்புட் நெகட்டிவாக இருக்குது, நெகட்டிவில் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால் அவுட்புட் என்ன ஆகுது? இந்த ஆல்ரெடி விசியோட சேர்த்து ஆட் பண்ணும்போது நெகட்டிவில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அடுத்தது இந்த டி டூலேருந்து இ போர்ஷன், திருப்பி இந்த இன்புட் டிக்ரீஸ், நெகட்டிவில் டிக்ரீஸ் ஆகுது, டி டு இ. ஸோ டி டு இ நெகட்டிவில் டிக்ரீஸிங். ஸோ நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் டிக்ரீஸிங், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் டிக்ரீஸிங். அப்போ நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் டிக்ரீஸிங்னா அதே வேவ் ஃபார்ம் தான், அதே சர்க்யூட் தான், எகெயின் டயோட் ரிவர்ஸ் பயஸ் தான் இருக்க போகுது, நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். ஸோ இந்த இடத்துல இது ப்ளஸ் மைனஸ் விசி,
So, this is 5 volt. This is negative half cycle. That is negative positive. Now, decreasing. This is Vin. So, the symbol is increasing, now decreasing. So, now decrease is going to be V out. That is V out. The value is going to be V out. So, V out is equal to V in, sorry, V C plus V in. So, that is the portion D to E. So, in the D is E in the portion. This is already minus 5 is here. This is minus 4, minus 3, minus 2, minus 1, 0. In the portion, paakaram. Appa in the voltage now already. So, V out is equal to this is minus 5 plus of minus 4. So, already 10 volt is the output. Appa plus of minus 4, minus 9. So, appa input again koraiyudhu. Minus 3, minus 5 plus of minus 3, minus 8. Minus 5 plus of minus 3, so minus 2, minus 7. So, this is the same when input minus 5 plus of 0 is minus 5. So, now we input. Appa positive half cycle first starting la charge. Aayadhi. So, output is minus 5. Aarukhi. So, minus 5 is the positive half cycle. That is going for the so minus 5. So, the voltage plus 1 minus 5 is the same. So, minus 5 is the same. Then, adukapram, in the voltage, negative half cycle varumbodhu, minus 10 ku podhu. Negative half cycle decrease pannumbodhu, minus 5 ku varudhu. Therippiyum positive half cycle, again in the positive half cycle, 0 to A, in the portion varumbodhu, input positive maariyudhu, add aayite varum. Appa, minus 5 plus 1, minus 5 plus 2. Appa, kadasiya A, B in varumbodhu, 5 volt varumbodhu, minus 5 plus 5, 0 aayidum. So, idhu dhaan waveform a podapom. So, just a concept enna input oda or DC add pandra mari process. So and the DC add pannumbodhu kodukra input above the x axis or below the x axis. Appa idhukku waveform plot panninga so appa idhukku waveform eppadi irukku nu paathina so and the waveform already thaniya paathirukom. Ipa and the waveform ipa combine panni paakkara input waveform 0 to A charging, A to B, B to C, C to D, so again A in the portion, 0, A maximum voltage, Vm, then A to B, B to C, C to D in the portion, C to D. Now, in the 0 to A, there is no output. Output waveform, 0 to A, output is diode forward bias. In the portion, diode forward bias. Diode forward bias. Capacitor charging. Capacitor charging. So, capacitor charge is now VC is equal to VM. VC is equal to VM. Then, in the A to B portion, this is the start of the so, now capacitor is minus 5, in the input is increasing, in the capacitor negative increase. So, in the B, so in the B in the portion, when B is equal to 0, capacitor voltage minus 5. Minus 5 in the range. This is A in the arm, A to B, so A to B capacitor voltage 0 and 1 and minus 1 and R much minus 5 varlim porudhu. Then, arthadhu. So, negative half cycle varudhu, B to C. So, B to C pombodhu, and the capacitor voltage minus 6 and minus 10 varlim porudhu. Appa, 3P and the capacitor voltage rise avudhu. So, it's starting from C, the C in the portion varlim, capacitor voltage charge aayite varudhu. Towards the minus 10. So, this is the C. Minus 10 volt varudhu. Then, C length D varumbodhu, again capacitor minus 5 ku varudhu. So, in the D, C to D varumbodhu, in the capacitor voltage minus 5. So, in the range ku varudhu, minus 5. Minus 5. Then, again, in the portion A, so capacitor voltage going for the 0. Going for the 0. In the portion varumbodhu, 0. So, again to start charging against what? Upon the waveform maaradhu, so the peak to peak voltage maarala,
So this is the negative clamper. This is called as the negative clamper. Shifting the axis below the x-axis. Shifting the below the x-axis. This is the negative clamper. இதே சர்க்யூட்ஸ் தான், அந்த டயோடை மட்டும் மாற்றி போட்டிங்கன்னா பாசிட்டிவ் கிளாம்பர். ஸோ இதே கெப்பாசிட்டர் சர்க்கியூட்டில் டயோடை மாற்றி போட்டிங்கன்னா இதே ஒர்க்கிங் தான், அது பாசிட்டிவ் கிளாம்பராக ஒர்க் ஆகும். ஸோ டூரிங் தி பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் டயோடு ஒர்க் ஆகாது, நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளும் சார்ஜ் ஆகும். சார்ஜ் ஆகும்போது பிளேட் எக்ஸ் நெகட்டிவாகவும் ஒய் வந்து பாசிட்டிவாக மாறிடும். அப்போ அந்த அவுட்புட் பாசிட்டிவாகவே வந்துட்டுருக்கோம். இது நெகட்டிவ் பாசிட்டிவ் கிளாம்பர். இப்போ நம்ம பார்த்த நெகட்டிவ் கிளாம்பர் டயோடு மாற்றி போட்டிங்கன்னா பாசிட்டிவ் கிளாம்பர். ஸோ தட்ஸ் ஆல் தி எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டை பொறுத்தவரையிலையும் நம்ம கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஆச்சு முடிச்சாச்சு.